வாகனம் ஓட்டும் போது போனை பயன்படுத்தாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 2022 திமுக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 21 மாநகராட்சிகளில் 21 மாநகராட்சிகளையும் திமுக தன் வசப்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நகராட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் 138 நகராட்சிகளில் 134 என்கிற ஒரு சூழல், அது 138 கூட மாறக்கூடாதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று பேரூராட்சிகளும் 90% மேலான ஒரு வெற்றியை திமுக பதிவு செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வெற்றி என்பது கடந்த 9 மாத கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய நற்சான்று, திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்று முதலமைச்சர் செய்தியாளருடைய சந்திப்பிலே கூறினார். விரிவாக நாம் வாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர், நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் முனைவர் வெங்கடேஷ் அவர்கள், அரசியல் விமர்சகர், மூன்று பேரும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு ராஜேஷ்குமார் அவர்களிடம் ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நாமக்கல் பொறுத்த வரைக்கும் எத்தனை வார்டுகள், எவ்வளோ வெற்றி பதிவு செய்திருக்கிறீங்க? இந்த வெற்றியெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தானா? உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை நான் மாவட்ட செயலாளராக இருக்கின்ற நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை 100% வெற்றியை அடைந்திருக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொத்தம் இங்கே இருக்கின்ற 11 பேரூராட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது, அதன் கூட்டணிகள். மற்றும் 2 நகராட்சியும் நாங்கள், ராசிபுரம் நாமக்கல் 2 நகராட்சியும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது வார்டு அமைப்பு ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மொத்தம் இருக்கின்ற 239 வார்டுகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு இன்றைக்கு வந்து 220 மேற்பட்ட வார்டுகள், அதாவது 95% மேல் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள். அது மட்டுமில்லாமல் உள்ளாட்சி அமைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றென்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையானது உள்ளாட்சி அமைப்புகளில் ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தொட்டு நாம் தொட்டு பின்பற்றி வருகிறோம். 1996 ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நம்முடைய நகர்ப்புறம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் சமூக ரீதியான சமூக நீதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன் முறையில் தேர்தல் நடத்தப்பட்டு மத்திய அரசாங்கத்துடைய நகர்பாலிகா பஞ்சாயத்து ராஜ் ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதி அவர், இந்த உள்ளாட்சி அமைப்புகளை நாம் இரு வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ஊரக உள்ளாட்சி, இன்னொன்று நகர்ப்புற உள்ளாட்சி. இந்த ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி இரண்டு அமைப்புகளிலும் பணியாற்றிய அனுபவம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு உண்டு. 96 ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக, பின்னர் 2006 ஆண்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து ஊரக உள்ளாட்சி நிர்வாகத்தையும் நிர்வகித்த அந்த பெருமை நம்முடைய முதல்வர் தளபதி அவருக்கு சாரும். அந்த அடிப்படையில் 10 காலத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலின்படி ஆயுதா வாங்காமல் இன்றைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பான அந்த தேர்தலை நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சென்ற ஆட்சி காலத்தில் எப்பயாவது இந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை தள்ளி போட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த தொடர் முயற்சியால் நீதிமன்றத்திற்கு நாங்கள் நாடி பெற்ற உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகளான தேர்தல் இன்றைக்கு வெற்றிகரமாக நாங்கள் இன்றைக்கு நடத்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு முழுக்க காரணம் நம்முடைய
முதல்வர் அவர்களை தான் சாரும். கண்டிப்பா சார், அதாவது ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த தேர்தல் நடத்தினாங்க. அதன் அடிப்படையில இந்த வாக்குகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க, அதுல மாற்ற கருத்து இல்ல. எனக்கு என்ன கேள்வினா, சட்டமன்ற தேர்தலில் வெற்றியின் போது முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நினைவிடத்துல சொன்ன வார்த்தை வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாக இருக்கும் அப்படிங்கறதான். அப்ப அந்த வகையில நான் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் உங்களுடைய பொறுப்புக்குட்பட்ட பகுதிகளிலே நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப அந்த இடத்துல சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் அதன் அடிப்படையில இருந்து இந்த முறை கூடி இருக்கிறதா? அதிகமான இடங்களை நீங்க பெற்றிருக்கீங்களா, நம்பிக்கையை பெற்றிருக்கீங்களா? கட்டாயம் சட்டமன்ற தேர்தலை விட நாம் ஒரு 15-20% கூடுதலாக, நான் இந்த உங்களுடைய இந்த நேர்காணல் துவக்கத்திலே சொன்னேன், நாம் இன்றைக்கு 100% வெற்றியை நாம் இன்றைக்கு அடைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட வார்டு அமைப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால், சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் 15-20% வாக்குகள் இன்றைக்கு கூடி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். கண்டிப்பா சார், முதல் சுற்று பார்வை எடுத்துக்கிறேன் ராஜேஷ்குமார் சார், நம்ம பேசலாம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். ரவிக்குமார் சார், இந்த வெற்றி எதிர்பார்த்த ஒன்றுதானா? நிச்சயமாக, ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பு பெற்ற ஒரு ஆட்சியாக கடந்த 9 மாதங்களை வந்து திமுக அணி வெற்றி பெறும் என்று, அதே போல இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது போல நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் 90% மேலான இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏறத்தாழ நகராட்சி 100% வெற்றி என்பதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இது எதிர்பார்த்த வெற்றி தான். ஏனென்றால் மக்கள் முழுமையாக ஆதரவான ஒரு மனநிலையில் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவை தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை விட கொடுக்காத வாக்குறுதிகளை கூட இந்த 9 மாதங்களே நிறைவேற்றியிருக்கிறது. எனவே மக்கள் இந்த ஆட்சி தொடர வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதுவே வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு பாசிட்டிவ் ஓட் என்று சொல்லணும், அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மக்கள் ஆதரவு. இந்த தேர்தலிலே தொடர முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த ஆட்சியை முடக்கி விடுவோம், 2 ஆண்டுகள் மட்டும்தான் இதற்கு ஆயுள் காலம், 2024 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எல்லா இடத்திலும் தேர்தல் வரப்போகிறது என்பது போன்ற, அது சொல்ல இன்னும் சொல்ல போனால் கொச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூச்சாண்டி காட்டுகிற வேலையை செய்தார். அதை மக்கள் ரசிக்கவில்லை. இது போன்ற எதிர்மறையான ஒரு பிரச்சார மக்கள் இன்னைக்கு புறக்கணித்து இருக்கிற வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான ஒரு அறிகுறி தென்படவில்லை. சட்டப்பேரவை தேர்தலில் விழுந்த பள்ளத்த அடிக்கு பிறகு அவர்கள் ஒரு ரிவைவல் மோட் என்று சொல்வார்கள், மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நகர் தேர்தலை வர்த்தி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அதற்கான எந்த வாய்ப்பும் நமக்கு தெரியவில்லை, அதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. பாஜக கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டதாக சொல்லி கொண்டாலும் கூட பாஜக அரசியலையே அவர்கள் பேசினார்கள். அது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அல்லது ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, இரண்டு பேருமே பாஜக அரசியலையே இங்கே பேசி கொண்டிருந்தார்கள். எல்லா விஷயங்களிலுமே ஒரு எதிர்மறையான அணுகுமுறையை பாஜக கடைபிடிக்கும், அதே அணுகுமுறையை அதிமுகவும் கடைபிடித்ததை மக்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்தியாவிலேயே பாஜக எதிர்ப்பு என்பது மிக வலுவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதோடு சேர்ந்து இன்றைக்கு அதிமுகவும் பாதி பாஜகவாக ஆகிவிட்டது என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்துதான் அவர்களுக்கு சரியான பாடத்தை சட்டப்பேரவை தேர்தலில் புகட்டினார்கள். இப்பொழுதும் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள். கண்டிப்பா சார், எனக்கு முதல் சுற்றிலேயே உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு இருப்போம். அதாவது ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இல்ல பொதுவாக உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படின்னா, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் கீழ்மட்ட வார்டு வரைக்கும் இருந்தா தான் நமக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வாக்குகளா, இல்ல இந்த அரசு சரியாக செயல்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில கிடைத்த இந்த இந்த வெற்றிங்கிறது அந்த அடிப்படையில நம்ம பார்க்கணுமா? பொதுவாக ஆளுங்கட்சி உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்தால் திட்டங்கள் எல்லாம் வந்து சேரும் என்று மக்கள் நினைப்பார்கள் என்பது ஒரு பொதுவான
வியூகம்தான். அதே மாதிரி இருந்திருந்தால் இப்போ அதிமுக ஆட்சியில இருந்த போது 2019 உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற போது ஏறத்தாழ பாதி இடங்களை திமுக கைப்பற்றியது. அப்போ வந்து ஆமா அதுக்கு மேல வந்து கைப்பற்றியது. அப்படியான ஒரு நிலையை இருந்திருந்த மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள் உள்ளாட்சி அமைப்பில், அப்ப திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது. எனவே மக்கள் வந்து சரியாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் தனியே தனியாக எடுத்துதான் அணுகுகிறார்கள். அது நாடாளுமன்ற தேர்தலை எப்படி பார்க்க வேண்டும், சட்டப்பேரவை தேர்தலை எப்படி பார்க்க வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகளிலே அது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளை எப்படி பார்க்க வேண்டும், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை எப்படி பார்க்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. கடந்த 10 தேர்தல் நடத்தாமல் வைத்திருந்தது அதிமுக அரசு. அதனால் நமக்கு வர வேண்டிய தொகையே ஒரு 2,500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டது இவர்கள் தேர்தல் நடத்தாத காரணத்தினால். இதனால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலே இந்த வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. இதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குது. அதனால்தான் இன்றைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இது ஒரு பாசிட்டிவ் ஓட்டிங் என்று நாம் சொல்ல வேண்டும். இது வெறுமனே உள்ளாட்சி அமைப்பு அளிப்போம் என்கிற மனநிலையிலிருந்து வரவில்லை. இது 9 மாதங்களாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற அரசினுடைய திட்டங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்துவிட்டு. வெங்கடேஷ் சார், அதாவது நாடாளுமன்ற தேர்தல், அப்பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரு 27 மாவட்டங்களுக்கு, சட்டமன்ற தேர்தல், பிறகு 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஒரு அரசியல் கட்சி கான்சிக்யூட்டிவா தொடர்ந்து வெற்றி அப்படிங்கிறது சர்வசாதாரணமானதா? இல்லை, அது சவாலான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஒரு 50-60 ஆண்டு காலம் ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் என்பது தொடர்ந்து வெற்றிகளை நிலைநாட்டுவது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஒரு சவாலான விஷயம். அப்போ என்னதான் நீங்கள் வந்து அரசியலில் வந்து கொள்கை முடிவு இதெல்லாம் இருந்தாலும் கூட அதை தாண்டி மக்களிடத்தில் அந்த இயக்கம் மீதான ஒரு ஈர்ப்பும் ஒரு உணர்வும் இருந்தால்தான் இத்தகைய தொடர் வெற்றிகளை பெறுவதற்குண்டான ஒரு சூழலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு முதலமைச்சர் அவர்களே 9 மாத கால திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த மகத்தான பரிசு, மக்கள் கொடுத்திருக்கிற மகத்தான பரிசு என்கிற மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இது ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக தெரியவில்லை. அப்போ அவர் உழைத்திருக்கிற அந்த உழைப்பு, ஆட்சியை திறம்பட செயல் நடத்துகிற விதம், செயல் நடத்துகிற விதத்தில் வருகிற எதிர்மறை விமர்சனங்களை, எதிர்மறை குறைபாடுகளை கூட எப்படி கையாள வேண்டும் என்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அதற்கு கிடைத்த வெற்றியாக அல்லது அதற்கு கிடைத்த மக்கள் வழங்கியிருக்கிற ஒரு நற்சான்றாகத்தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் சொன்னது போல் வெற்றி என்பது தோல்வி என்பது சகஜம் அரசியல் களத்தில். இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி பெறும் என்பதில் எல்லாருக்கும் ஒரு மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. எல்லாரும் நடுநிலையாளர்களுக்கு கூட அந்த ஒரு கருத்து என்பது இருந்தது, கட்டாயம் வெற்றி பெறும் என்பது. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை மக்கள் வழங்குவார்கள் என்பதை யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றியாகத்தான் நான் நினைக்கிறேன். இவன் அமைச்சர் பெரியசாமி அவர்களோட இப்போது பேட்டி கொடுத்தாங்க, தமிழக மக்கள் நாங்களே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இது நீங்கள் சொன்னது போல் ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற மனநிலை மக்களிடத்தில் ஒருபுறம் இருந்தாலும் அதையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய இந்த ஆட்சியின் மீதான ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் வந்து அந்த மக்களின் மனத்தில் இருக்க போய்த்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை என் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம மறுக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நீங்கள் அதனால்தான் வந்து வாக்களிக்காதவர்களுக்குமான ஒரு அரசாக அல்லது இந்த நிர்வாக அமைப்பு வாக்களிக்காதவர்களையும் சேர்த்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்கிறது. அதை பார்த்து தான் நாங்கள் என்ன அந்த அளவில் எங்கள் பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொண்டு செயல்படுவோம் என்கிற வார்த்தைகள் எல்லாம் முதலமைச்சர் இந்த பேட்டியின் போது கொடுக்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இது ஆளுங்கட்சிக்கான ஒரு சாதகமான சூழல் இருக்கும், நம்ம இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலை அதையும் தாண்டி இந்த ஆட்சியின் மீதான 9 மாத கால ஆட்சியின் மீதான ஒரு நற்சான்று, அந்த மக்கள் மனதில் ஒரு ஒரு விதமான ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வெற்றி. கண்டிப்பா, அதாவது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்திருக்கு அப்படிங்கிற. ஆனா அரசியல் விமர்சகர்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்த்தரப்புல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிற இல்லாத சூழல்ல தான் இந்த வெற்றி வந்து பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க.
அப்படி நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமையில் எந்த தலைமை மக்களை நோக்கிய ஒரு தலைமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர, யார் இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. இப்போ முத்தமிழறிஞர் கலைஞரை கொண்டு போய் வேறு யாருடைய ஒப்பிட முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு சில குணாதிசயங்கள் இருக்குது, அதை கொண்டு போய் நம்ம கலைஞரோட ஒப்பிட முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த சில சிறப்பு குணாதிசயங்கள் இருக்குல்ல, அதை வைத்து தான் அந்த தலைமை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்குற போது இன்றைய நம் முதலமைச்சர் அதற்குண்டான தகுதிப்பாட்டோடு போய் மக்களை சந்திக்கிற ஒரு சூழலையும், மக்கள் அவரை தலைவராக அங்கீகரிக்கிற ஒரு போக்கையும் நம்ம பார்க்கணும்ல, அதுதான் வெற்றிக்கான அடித்தளம் நம்ம பார்க்க முடியும். இவன் அப்போ ஒருவேளை நீங்க போய் மக்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால், இவ்வளவு பெரிய வெற்றியை மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? மக்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்க முடியும்? ஒருபுறம் ஆட்சியை திறம்பட நடத்தினாலும் முதலமைச்சர் மீதும் அந்த தலைமையின் மீதும் ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையை உருவாக்குற காரணத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்துருக்கிறாங்க. மாற்று கருத்தை இல்லை. கண்டிப்பா நான் முதல் சுட்டு பார்வை எடுத்துக்கிறேன் சார். ஏன்னா இரண்டு பேரும் அரை மணி நேரத்தில் விடைபெற வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசுறேன் ராஜேஷ்குமார் சார். அதாவது ஒரு பக்கம் மக்கள் கொடுத்த அங்கீகாரம்னு முதலமைச்சர் திமுக தலைவர் சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார், தேர்தல் நியாயமாக நடந்திருந்தால் அதிமுக மகத்தான வெற்றியை பெற்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறாரு. ஒரு நல்ல இப்ப நல்லா கேட்டுக்கிறீங்க. நான் ஒரு கருத்தை நான் சொல்ல உங்ககிட்ட முற்படுறேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு. சொல்லுங்க. நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு கண்ணியமான முதலமைச்சர் என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்பொழுது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்பது நகராட்சி மற்றும் பேரூராட்சிக்கான தேர்தல். இதுல வார்டு வரைமுறைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் நகராட்சிக்கும் வார்டு வரைமுறை செய்திருக்கிறது. இந்த வார்டு வரைமுறையை அதிமுக ஆட்சி காலத்திலே செய்த வார்டு வரைமுறை அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் கூட தலைவரிடத்திலே மாவட்ட செயலாளர்கள் என்ற முறையிலே நாங்கள் முறையிட்டோம். அதிமுக ஆட்சி காலத்திலே தான் வார்டு வரைமுறை அவர்களுக்கு சாதகமாக செய்திருக்கிறார்கள். புவியியல் ரீதியாகவும் அதே போன்று ஜம்பிங்களையும் அவர்களுக்கு சாதகமான முறையில். உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிமுக எங்கெங்கு வெற்றி பெறுக என்று அவர்கள் யூகம் பண்ணி வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் 300 வாக்காளர்கள் மட்டும் இருப்பார்கள். திமுக எங்கெங்கு வெற்றி பெறும் என்று அவர்கள் கருதினார்களோ அங்கெல்லாம் 1500 வாக்காளர்கள் இருப்பார்கள். இந்த அடிப்படையிலே அவர்கள் வார்டு வரைமுறையை செய்து வைத்திருந்தார்கள் அதிமுக ஆட்சி காலத்திலே. நாங்கள் தலைவரிடத்திலே ஆட்சி அமைந்தவுடன் அதிமுக ஆட்சி காலத்திலே வார்டு வரைமுறையிலே சரியான நடைமுறையை பின்பற்றவில்லை. நாம் வார்டு வரைமுறையை மறுசீரமைக்க வேண்டும் என்று கேட்டோம். அப்பொழுது தலைவர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, எதா இருந்தாலும் தேர்தலை சந்திப்போம் நியாயமான முறையில் என்று சொன்னார். அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த வார்டு வரையறை செய்தார்களோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம முதலமைச்சர் தலைவர் எவ்வளவு கண்ணியமான முறையில் அவர்கள் எந்த அடிப்படையில் செய்தார்களோ அதே அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் தேர்தலை நடத்தி இருக்கிறோம். அதே போன்று தமிழகத்தில் எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதாக எந்த செய்தியுமே கிடையாது. இவர்களாகவே யூகித்துக் கொண்டு இன்னும் சொல்ல போனால் சென்னையில் மட்டும் இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணார்னா, அவங்க தலைமையில் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு எங்க ஊர்ல ஜெயக்குமாருக்கு மெயின் ரோடு ஜெயக்குமார்னு பேர். அவருக்கு மட்டும் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வேண்டுமென்றே ஒரு தன்னுடைய செய்தியை ஊடகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு போலியான ஒரு நாடகத்தை நடத்தினார். அதுவும் இன்றைக்கு அந்த இதுவும் இன்னைக்கு அம்பலமாகி இருக்கிறது. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? திமுகவை நாம் எப்படியாவது இந்த உள்ளாட்சி தேர்தலிலே வீழ்த்த வேண்டும். எப்படி வீழ்த்த வேண்டும்? திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். நான் ஒன்றை அவரிடத்திலே கேட்கிறேன். நாங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே கொரோனா காலத்திலே நிவாரண தொகை வழங்குவோம் என்று சொன்னோம், உடனடியாக வழங்கினோம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் என்று சொன்னோம், அதையும் உடனடியாக வழங்கினோம். இது மட்டும் இல்லாமல் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தோம், பெட்ரோல் விலையை குறைத்தோம். இப்படி தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதை ஒவ்வொன்றாக நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் நகைக்கடனை தள்ளுபடி செய்யவில்லை, அதே போன்று பெண்களுக்கு மாதம் வழங்குகின்ற உரிமை தொகை தள்ளுபடி செய்யவில்லை என்று. 8 மாத காலம் தான் ஆகிறது. இது ரெண்டும் நகைக்கடனை பொறுத்தவரையும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற உரிமை தொகையை பொறுத்தவரையும் பெனிஃபிஷியர்ஸை தேர்ந்தெடுக்க வேண்டும், பயனாளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஈக்விட்டி கவர்மெண்ட், எல்லாத்துக்கும் சமமாக தான் நம்ம தர வழங்க முடியும். அந்த அடிப்படையில் நகைக்கடனை பொறுத்தவரை அதிமுக ஆட்சியில மோசடி செய்தார்கள்.
எங்கள் ஊர்ல கவரிங் நகையை வச்சு நகை கடன் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தள்ளுபடி செய்ய முடியுமா? நிச்சயமா சார், நிறைய பொய்யான பிரச்சாரம் பண்ணாங்க அதிமுக, ஆனா அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடலங்கிறது வெற்ற வெளிச்சமா தெரியுது. எனக்கு எனக்கு ஒரு கேள்விதான், நான் நிறைவான பார்வையை எடுத்துக்கிறேன். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிற போது, இந்த வெற்றிக்கு பிறகு நாங்கள் கர்வம் கொள்ளல, இந்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு கர்வம் எல்லாம் கொள்ளல, நாங்க மக்கள் பணி ஆற்றுவோம், ஒவ்வொரு வரையும் நாங்கள் கண்காணிப்போம் அப்படிங்கிறார். அப்போ கழகத்தினுடைய தலைவருடைய அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைவான பார்வையை எடுத்துக்கிறேன் ராஜேஷ்குமார் சார், பிளீஸ். தலைவர் அவர்களை பொறுத்தவரை அன்பை காட்டுவதில் தாயை போன்றவர் கண்டிப்பாக இருப்பதிலே பள்ளிக்கூட ஆசிரியர் போன்று கண்டிப்பாக இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் நிர்வாகத்தை நியாயமாக நடத்த வேண்டும் என்று எண்ணக்கூடியவர். அதனாலதான் இன்றைக்கு வெற்றி பெற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அவர் வழங்கிய அறிவுரை, நான் உங்களை தொடர்ந்து கண்காணிப்பேன், நீங்கள் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். அதிமுக ஆட்சி முடிந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நகர்ப்புறம் மற்றும் பேரூராட்சி பகுதிகளிலே, நகராட்சி பகுதிகளிலே அங்கு கஜானா காலி, எந்த அடிப்படை வசதிகளையும் செய்ய முடியவில்லை. ஆனால் தலைவர் சொல்லல, அப்பயே சொன்னார், என்ன நான் வந்து கஜானா காலி அதிமுக காரங்களை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லல, உடனடியாக அரசு மானியத்தை அளித்து நகர்ப்புற கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அரசு மானியத்தோடு நகராட்சி பேரூராட்சி பகுதிகளிலே இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் உள்ளாட்சி அமைப்புகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதிகள் தங்களுடைய கடமையை உணர்ந்து நியாயமாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரை வழங்கியிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நீதி நேர்மை கடாமல் ஆட்சி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி பண்றாங்க சில இடங்கள்ல, அதிமுக விட பாஜக ஒன்று இடங்கள்ல வந்திருக்கிறாங்க. பாஜகவுக்கு சாதகமாக மக்கள் வாக்களித்துட்டார் என்று நினைக்கிறதில்லை. இந்த தேர்தலில் ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். அப்போ பாஜக வந்து தேர்தலில் பற்றி ரொம்ப அதனுடைய ஒழுக்கங்களை பற்றியெல்லாம் வாய்ப்பு பேசுகிறார்கள். ஆனால் தேர்தலில் வந்து அதிக அளவில் முறைகேடுகளில் ஈடுபட்டது பாஜகவினர் தான், அங்கங்கே இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து பணப்புழக்கம் என்பது பாஜக வேட்பாளர்களால் அந்த வார்டுகளுக்கு வாரி இறைக்கப்பட்டது. எப்படியாவது அவர்கள் வந்து தங்களுடைய பிரசன்ஸை காட்டணுங்கிறதுக்காக அரும்பாடு பட்டார்கள். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் வந்து அது ஏதோ தங்களுக்கு ஆதரவான இடம்ங்கிற மாதிரியான காட்டினோம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு கொங்கு மண்டலம் முழுமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. அதையும் இன்றைக்கு வென்று காட்டியிருக்கார் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள். எனவே பாஜகவுக்கு மக்கள் ஆதரவளித்திருக்கிறார்கள் என்று இதை நாம் பார்க்க முடியாது. அங்கே ஒன்று ரெண்டு தனிநபர்கள் அவர்களுடைய அந்த செயல்பாட்டின் காரணமாக, அது எழுத்தாப்புல இருக்கிற வாக்குகள் திரிந்த காரணத்தினாலே சில இடங்கள்ல எப்படி ஆயிருக்குன்னா, ரெண்டு மூணு பேர் அங்கேயே வந்து போட்டி வேட்பாளர்கள் நடத்தப்பட்டு அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள். அது அவர்களுக்கு சாதகமாக மக்கள் இந்த தீர்ப்பு அல்ல என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த அளவுல பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிவிட்டதாக சொன்னாலும் கூட அவர்கள் தொடர்ந்து பாஜகவோடு ஒரு கள்ள உறவிலே தான் இருக்கிறார்கள் என்பதை பிரச்சாரத்திலேயே பார்த்தோம். அவர் வந்து விஜயபாஸ்கர்லாம் வந்து பாஜகவுக்கு போய் வாக்கு சேகரித்த காட்சிகள் வந்து சமூக வலைத்தளங்களில் சரி ஊடகங்களிலே வெளியாயிருக்கு. எனவே இவர்கள் இது மாதிரி அவர் கள்ள உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜக என்ன பேசுறதோ அதே தான் வந்து அதிமுகக்காரர்களும் பேசினார்கள். குறிப்பாக ஓபிஎஸ் யூபிஎஸ் ரெண்டு பேருமே பாஜகவுடைய ஆட்களாகவே, அவர்கள் அதிமுகவுடைய தலைவர்களாக இல்லாமல் பாஜகக்காரர்களாகவே அவர்கள் பேசினார்கள். பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக திரு எடப்பாடி அவர்கள் இந்த ஆட்சியை அச்சுறுத்தும் விதமாக பேசினது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாஜக அரசு அங்க ஒன்றிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அவங்க ஆட்சி அங்கு நடக்குது என்பது போலவும், அதை வைத்துக் கொண்டு இங்கே நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து விடுவோம் என்பது போலவெல்லாம் மிரட்டும் துறையில அவர் பேசியது
அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு பாஜகக்காரராக மாறிவிட்டார் என்பதை மக்கள் நிச்சயம் பாஜக கொள்கையை பிரதிபலிக்கிற மாதிரி பேசுறது மக்கள் இன்னைக்கு வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. நான் இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கிறேன், சுருக்கமான பார்வை எதிர்பார்க்கிறேன் சார். அதாவது ஓபிஎஸ் இன்னைக்கு பேசியிருக்கிறதும் அதே டோன்ல பேசியிருக்கார், மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான ஜனநாயக ரீதியிலான வாய்ப்பு விரைவில் அமையும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒத்த ஒத்த கருத்து மாதிரியே இருக்க. அதே மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. இது மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதோ வந்துருவோம் வந்துருவோம் அப்படின்ட்டு வேற எதையும் அவங்களால சொல்ல முடியல. அவங்களால வந்து ஆக்கப்பூர்வமாக எதையுமே எந்த கருத்தையும் முன்வைக்க முடியாத காரணத்தினால இது மாதிரியான ஒரு ஆர்வம் சொல்லுகிற ஒரு நிலைக்கு அவர்கள் பரிதாப நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் 2024 இல்ல 26 இல்ல இன்னும் 10 ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் வரப்போவதில்லை. இது வந்து அதிமுகவுக்கு வந்து முடிவுரை எழுதப்பட்டு விட்டது என்பதை மக்கள் நன்றாகவே அறிவார்கள். எனவே இவர்கள் போல வந்து பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் மக்கள் அதுக்கு ஏமாற மாட்டார்கள் என்பதுதான் இந்த முடிவுகள் காட்டுகின்றன.